ஆக்ஷன் வீடியோ எதுக்கு ரியாக்ட் பண்ண போறோம்டா? இதுக்கு தான் அக்ரோனை பகுதியிலே இடம்பெற்ற அனர்த்தம் தொடர்பான செய்தியை நாங்கள் வழங்கலாம் இருக்கின்றோம். அக்ரோனையிலே இடம்பெற்ற தீபத்தை அடுத்து அங்கே இருந்த பல வர்த்தக நிலையங்கள் தீயில் எரிந்து சாம்பலாக இருக்கின்றன. யாழ்த்தண்டி A9 வீதியிலே இருக்கின்ற ஒரு பிரதான ரெஸ்டாரண்ட், ஒரு சிம்பிளா சொல்றதாக இருந்தால் அண்மையில் ஒரு அக்குரணி பிரதேசத்தில் ஒரு தீ விபத்து ஒன்று நடந்தது. அதில் ஒரு பிரபல்யமான ஒரு பேக் ஹவுஸ் ஒன்று அது தீ விபத்துக்குள்ளாயிச்சு. அதை அண்மித்திருந்த பாடசாலைக்கும் சில சேதங்கள் உருவாயிச்சு. இதுதான் சிம்பிளான விஷயம். அதுக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் ஒரு பிரபல்யமான ஒரு ஊடகவியலாளர், பிரபல்யம் என்ற சொன்னேன், ஊடகவியலாளர், சாரி ஊடகவியலாளர் என்ற சொன்னேன், ஒரு மனிதர். ஏன்னா அவர் செஞ்சது ஜேர்னலிசமும் கிடையாது, அவர் செஞ்சது நியூஸ் ரிப்போர்ட்டிங்கும் கிடையாது. அவர் அவர்கிட்ட மனசுக்குள்ளே கொஞ்சம் நாளாக சேர்க்கு வச்சிருந்த ஏதோ சில மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்தது மாதிரி இருந்தது, எரிந்து நாசமாக இருந்தன. இந்த வேளையில் அக்குரணை அடிக்கடி, அதாவது ஊடகங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி, இந்த அக்குரணையுடைய பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுவது வழமை. ஏனென்று சொன்னால் அங்கே வெள்ளம் அடித்தால் அக்குரணையில், அதாவது தண்ணீரினால் அங்கே அதாவது விபத்துக்கள் ஏற்படுகின்றன, பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இப்பொழுது நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பிலே அக்குரணை மக்கள் கொஞ்சம் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது பிரசன்னா. வெறுமனே இது இயற்கையினுடைய நியதிகள் என்று கடந்து செல்ல முடியாது. இயற்கையினுடைய நியதிகளா, இறைவனின் கோபமா, அல்லது இறைவனின் சோதனையா என்று அக்குரணை மக்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே ஒரு மிச்ச முக்கியமான ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். முதலாவது விஷயம், நீங்கள் யார்? முதலாவது நீங்கள் யார்? இறைவன் சாபம் தந்தானா கோபம் தந்தானா, இறைவனோடது சாபமா கோபமானு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வகையாக வந்தது? முதல் விஷயம், இப்போது இதை சிம்பிளாக விளங்கப்படுத்துறதுண்டா, பலஸ்தீனில் இன்னைக்கு பிரச்சனை நடக்குது. அங்கே ஆயிரக்கணக்கான உயிர்கள் தினந்தினம் போய் கொண்டிருக்குது. இப்போ அதை பார்த்து வெளியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு மாற்றுவாத சகோதரர் சொல்கிறாரு, பாருங்க இறைவனது கோபம் அங்கே எக்கச்சக்கமானவங்க உயிரிழக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? முதலாவது உங்களுக்கு முடிவெடுக்கிற எந்த அதிகாரமும் கிடையாது, இது இறைவனது கோபமா சாபமா. அடுத்தவன் இழப்பை வச்சு, அடுத்தவனுக்கு ஏற்படுற கஷ்டத்தை வச்சு நீங்கள் ஃபத்வா கொடுக்க, நீங்கள் டிசிஷன் எடுக்க போகாதீங்க, நீங்கள் ஜட்ஜ் பண்ணது போகாதீங்க. அது அவருக்கு தனிப்பட்ட, அவர் தனிப்பட்ட முறையில் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது இறைவன் தந்த கோபமா சாபமா அருளா, அது அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கிறது. நீங்கள் முதலாவது இதுக்கு அடுத்தவங்களோட இழப்பை வச்சு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் ஜட்ஜ் பண்ண போகாதீங்க. இது ஃபஸ்ட் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் பிரசன்னா, அக்குரணியிலே நாங்கள் சிறிய காலத்திலே பார்த்த விடயம் தான், அக்குரணியில் ஒரு பெரிய ஒரு ஆறு இருந்தது. இப்பொழுது அந்த ஆறு ஓடையாக மாறி இருக்கிறது. நாளை அந்த ஆறு வடிகானாக மாறுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. வடிவேல் படத்திலே கிணற்றை காணோம் என்று முறைப்பாடு செய்வதை போன்று அக்குரணையில் ஆற்றை காண வேண்டும், அதாவது ஆற்றை காணவில்லை என்று முறைப்பாடு செய்ய வேண்டி இருக்குமோ என்று அதாவது பலரும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்கோம், இப்படியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்று சொல்லிட்டு சொல்லலாம். இது முதலாவது விஷயம். அதை தாண்டி இந்த டோக் ஷோ என்ன டோக் ஷோன்ற எனக்கு ஐடியா இல்லை. இன்க்ளூடிங் இது ஒரு டோக் ஷோவாக இருந்தா ஒரு இருதரப்பு மையப்படுத்தின கலந்தாலோசனைகளை இதுக்குழுக்கு மேற்கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் முட்டங்காலுக்கும் முச்சந்தலைக்கும் முடிச்சு போட முயற்சிக்கிறாரு. இங்கே பாருங்க, நடந்தது ஒரு தீ விபத்து. இங்கே எதுக்கு இங்கே நடக்கிற, இங்கே நடந்த முற்பட்ட நாட்களில் நடந்த அனர்த்தங்களை பற்றி இங்கே எதுக்கு பேசணும்? முதலாவது இவர் பேசுறது எங்கிருந்து பேசுறாரு, என்ன ஆய்வை வச்சு என்ன ஐடியாவை வச்சு பேசுறாரு? அக்குரணையில நடக்கிற இந்த வெள்ளம் என்று சொல்றதுல மக்களோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், மக்களோட சார்ந்த விஷயங்கள் சில விஷயங்கள் இருந்தாலும், இங்க இதுக்கு பின்னுக்கு எவ்வளவு ஆய்வுகள் இன்னைக்கு வரங்காட்டியும் அக்குரணை மண்ணில் நடந்து கொண்டிருக்குதுன்றது தெரியுமா? அந்த ஆய்வுகளினுடைய பெருமேறுகள் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலமாக இது சம்பந்தமான ஆய்வுகள், இது சம்பந்தமான ரிசர்ச்சஸ் இந்த மண்ணில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நடக்குதுன்னு சொல்றது கொஞ்சமாச்சு அதெல்லாம் வாசிச்சு பார்த்திருக்கிறாரா? ஏன்னா அப்படி வாசிச்சு பார்த்தராக இருந்தா ஒரு ஜெனரலாக இதெல்லாம் அக்குரணை மக்கள் சாபம் பிரச்சனை என்று சொல்லிட்டு பேச மாட்டாரு. இதெல்லாத்தையும் தாண்டி இது எத்தனை பொலிட்டிக்கல் ப்ரொபோசல்ஸ்
இந்த ஆற்று பிரச்சனையை மையப்படுத்தி அக்குருணையில் நடந்திருக்குது. இது எதையாச்சும் இவர் வாசிச்சோ கேள்விப்பட்டோ இதனுடைய ஹிஸ்டரியோ தெரிஞ்சு பேசுறாரான்னு கேட்டா முற்று முழுதுமா இல்லை. ஏதோ வந்து உட்கார்ந்தோம், கேமரா ஆன் பண்ணிட்டோம், இப்போ ஏதோ நாலு வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து வாசிச்சு வச்சு நாலு வாட்ஸ்அப் மெசேஜை வச்சுக்கொண்டு பேசுறாருன்றது மட்டும் கிளியரா விளங்குது. இல்லைன்னா பக்கத்து ஊர்ல நாலு வயசாளிகள் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஊறுபலாய் கலகிறாரு. இதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்குது. குருணை நகரம் மிக முக்கியமான நகரமாக இருக்கிறது. அந்த நகர் வழியாக யாழிலிருந்து கண்டிக்கு செல்பவர்களும் சரி, கண்டியிலிருந்து யாழுக்கு செல்பவர்களும் சரி, பல லட்சக்கணக்கானோர் பயணிப்பார்கள். அதிலே பலர் மருத்துவ தேவைகளுக்காக, அவசர தேவைகளுக்காக செல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி செல்கின்ற பொழுது அக்குருணை நகரை தாண்டி செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற வாகன சாரதிகள் அவர்களுடைய சொந்த தந்தையின் வீதியை போன்று நினைத்துக் கொண்டு நடுரோட்டிலே வாகனத்தை நிறுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் எட்டி பார்த்தால் அந்த வாகனத்திற்குள்ளே ஒரு ஹாஜியார் தான் இருப்பார். அவரை பார்க்கின்ற பொழுது, அவருடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது, மாற்று மத சகோதரர்கள் அவருடைய இனத்தை, குறிப்பாக முஸ்லீம்களே இப்படித்தான் என்று அவர்களுடைய இனத்தை தூசுவதை நான் கூட காதுகளால் கேட்டிருக்கின்றேன். ஒருவர் செய்கின்ற இந்த பிழை பிரசன்னா ஒரு சமூகத்திற்கு அதாவது கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம கிளியரா விளங்கிக் கொள்ளணும். இவர் சொல்றாரு, ஒருவர் செய்கின்ற பிழை இந்த சமூகத்துக்கு, இந்த இனத்துக்கே ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு சொல்றாரு. இங்க தெளிவா பாருங்க, இங்கே அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒருவர் செய்கின்ற பிழை என்று சொல்லிட்டு இறுதியில சொல்றாரு. ஆனா ஸ்டார்ட் பண்றது அக்குருணை மக்களை போட்டு பார்த்தோம்டா, அவங்க ரோட்ல இந்த மாதிரி வாகனத்தை வச்சு பார்ப்பாங்க, எட்டி பார்த்தோம் வேண்டாம். இங்க ஜென்ரலைசேஷன் நடக்குது, ஒரு ஸ்டீரியோ டைப் நடக்குது. அக்குரணை மக்கள் மேல, அல்லது ஒரு ஹாஜியார்ட மேல, அல்லது ஒரு ரைட் ஒரு மதம் சார்ந்தவங்கட மேல இவர் ஒரு ஸ்டூரியோ டைப் பண்றாரு. அது அவருக்கு தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு இனத்தை அல்லது ஒரு மதத்தை பொதுமையாக விமர்சிக்கிறாரு. இப்போ இதை பார்த்தா, இந்த வீடியோவை பார்க்கிற ஒருத்தருக்கு அக்குருணையில் இருக்கிற ஒரு ஹாஜியார்ட மேல, இவர் பார்த்த அந்த ஹாஜியார்ட மேலையில தப்பு அபிப்பிராயம் உருவாக போகுது. இவர் இந்த டாக் ஷோல பேசுறது மூலமாக அந்த ஒரு நபர்ட மேலையில இங்க தப்பு அபிப்பிராயம் உருவாக போகுது. இவர் இந்த வீடியோ மூலமாக மொத்த சமுதாயத்தை மையப்படுத்தின ஒரு பிழையான பிம்பத்தை இங்க உருவாக்க முயற்சிக்கிறாரு, அல்லது உருவாக்கி இருக்கிறார். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அவர்களுடைய இப்படியான இந்த சாபங்கள் கூட சில வேளைகளில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே போன்று அக்குருணையை பொறுத்த வரைக்கும் வர்த்தகர்கள் நிறைய திரும்ப திரும்ப சொல்றது, அடுத்தவன் சாபம் படிச்சுதா, இது இழப்பீடா, இது அருளா என்பதை நீங்க முடிவெடுக்காதீங்க. அது இறைவன் தரப்பில் இருந்து சமயங்களில் இறைவனது அருளாக கூட இருக்கலாம். இறைவன் துன்பத்தின் மூலமாகவும் இன்பத்தின் மூலமாகவும் மனிதனை சோதிக்கின்றான். இந்த இழப்பு மொத்த மக்களுமே கவலைகரமாக அல்லது இது சம்பந்தமான விஷயங்கள்ல அனுதாபம் தெரிவிக்கின்ற நிலைமையில மத்தியில நீங்க இதை ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்க, அல்லது ரைட் இதை நீங்க ஒரு ரைட் கொச்சைப்படுத்தாதீங்க, இந்த இழப்பை கொச்சைப்படுத்தாதீங்க. ஏனென்று சொன்னால் இதை இழந்தவர்களுக்கு தான் அவங்க இதுக்கு பின்னுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க, இதுக்கு பின்னுக்கு எவ்வளவு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு பின்னதுக்கு அவங்களுடைய எவ்வளவு கால முதலீடு இருக்கின்றது அவங்களுக்கு தான் தெரியும். வர்த்தகர்களுக்கும் கூட எல்லோரும் அல்ல சிலர், அதாவது பொய்களை கூறிக்கொண்டு இப்படியான வியாபாரங்களிலே செய்கின்ற பொழுது மக்களுடைய சாபம் வெள்ளத்தினால் அளிக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே அதுல போய் சொல்றவன் எல்லாம் அக்குருணையில தான் இருக்கிறார். இவர்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகத்துல எந்த மூலையை எடுத்து போயிட்டு பார்த்தாலும் அங்கெல்லாம் பொய் சொல்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஒருத்தர் பொய் சொல்றதுனால அந்த ஊரே அக்குருணைக்கு அவர் பொய் சொன்னதுனால வெள்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஜென்ரலைசேஷன். திரும்ப திரும்ப நான் இந்த விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இது பொதுவாக பல சமூக வெளிகளில் சர்வசாதாரணமாக நடந்துறது. முஸ்லீம்கள் இப்படித்தான், அந்நிய சிங்களவர்கள் இப்படித்தான், தமிழர்கள் இப்படித்தான், இந்த ஊரார்கள் இப்படித்தான், இந்த மதத்தவர்கள் இப்படித்தான் என்று சொல்ற விஷயம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய தவறை நாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தனிநபர் பிரச்சனையை ஒரு சமூக பிரச்சனையாக வியூவித்து அல்லது ஜெனரலைஸ் பண்ணி காட்டுறதன் மூலமாக அந்த சமூகம் தொடர்பான தொடர்ந்து தப்பான அபிப்பிராயங்களே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அக்குருணை மக்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு விடயம் சொல்வார்கள், அக்குருணையை குட்டி மக்கா என்று சொல்வார்கள். பேரிலே மக்கா இருந்தால் போதாது, இஸ்லாம் கூறுகின்ற பண்புகள் அந்த மக்களிடம் இருந்தால் மட்டும்தான் உண்மையில் அது அந்த பேருக்கு அர்த்தம் கிடைக்கும். ஆகவே அக்குருணை ஜமியத்தின் மூலமா பலம் பொருந்திய ஒரு நிறுவனம், இது தொடர்பிலே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இப்படியான விஷயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த டோட்டல் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஜேர்னலிசம் என்று சொன்னால் அல்லது ரைட் ஒரு அதுக்குரிய எத்திக்ஸ் இருக்குது,
அதுக்குன்னு சொல்லிட்டு முதலாவது ஒரு வசந்தம் தொலைக்காட்சியில் எப்படித்தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றால் ஒரு கண்டென்ட்டுக்கு அப்ரூவல் எடுத்து அந்த கண்டென்ட்டை ப்ரெசன்டேஷன் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பின்னாடி ரிவ்யூ பண்ணி அந்த ரிவ்யூக்கு பின்னாடி எடிட்டிங் போயிட்டு எடிட்டிங்க்கு பின்னாடி திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணுறது தான் ஒரு வழக்கமான ஒரு மீடியா சேனல் இதெல்லாம் செய்யும். ஆனால் ஒரு நேஷனல் டெலிவிஷன் உண்டு ரைட், வெறுமனி உப்புச்சப்பில்லாத காரசாரம் இல்லாத எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு விதமான ஸ்டீரியோ டைப்பான இப்படியான ஒரு வீடியோவை பேசுறதுக்கு எப்படி தான் இவங்களுக்கு எலோ பண்ணாங்கன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. நேஷனல் டெலிவிஷனாக கண்டிப்பாக ஒரு ஜென்ரலைசேஷன் நடந்திருக்குது, ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் நடந்திருக்குது. அதுவும் காமனாக வசந்தன் டிவி எனக்கூடிய ஒரு டிவி சேனலில் இந்த ஸ்டீரியோ டைப் நடந்திருக்குது. இது ஒரு சாதாரணமான விஷயமாக சர்வசாதாரணமாக கடந்துட்டு போக முடியாது. இதுக்கு முன்னுக்கும் சில சமயங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம். சில ஊர்களை சொல்லி சில ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க, சீதனம் என்ற பெயரில் அல்லது குப்பை என்ற பெயரில் வெள்ளம் என்ற பெயரில் இன்னும் இன்னும் பல பெயர்களில் ஸ்டீரியோ டைப் நிறைய இடங்களில் நடந்திருக்குது. இது நடக்குது. ஆனால் இப்படியான ஒரு பப்ளிக் ஃபோரமில் இந்த ஸ்டீரியோ டைப் என்று சொல்கிற விஷயத்தை பண்ணுற நேரம் கண்டிப்பாக அந்த சேனல் இதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இவங்க ரியாக்ட் பண்ணலண்டா ஊடக தர்மம் இந்த நாட்டில் எவ்வளவு தலைநூங்கி நிற்கின்றது, ஊடக தர்மம் எவ்வளவு மதிக்கப்படுகின்றதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இது சம்மந்தமாக எதுவும் கருத்துக்கள் இருந்தால் இந்த கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே நேரம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ இது போன்று இன்னும் பல வீடியோஸ் இந்த சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.